ஹாய் டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க கே ட்ராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட பற்றினா உங்கள் தாட்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட்ல நம்ம ஹீரோயின் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு என்னென்ன தேவைங்கிற எல்லாத்தையுமே டீடைலா பார்த்தோம். முக்கியமா தன்னை லவ் பண்றதா சொல்லி பின்னால சுத்திட்டு இருந்த அலெக்ஸ் கிட்ட நைஸா பேசி லிவரை உருவிடலான்னு ட்ரை பண்ணும் போது அவன் எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பான். ஸோ இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் ரொம்ப சோகத்தில் இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக சரகடிக்கவும், ஏமா போதுமா இதோட நிறுத்திக்கோ நிறுத்திக்கோன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் கேட்காம இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் கண்ணே மணியே தேனே முத்தேன்னு ஆசாசையாக பேசுவீங்க, பட் உங்கள் காரியம் நிறைவேறாதப்போ எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவீங்க. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியலன்னு புலம்பவும், இங்கே பாரு நீ ஒருத்தனால எல்லா ஆம்பளைங்களையுமே திட்டாத, நல்லவங்களும் இருக்காங்க, உனக்கு செலக்ட் பண்ண தெரியல அவ்வளோதான், சரி சரி ஃப்ரீயாக விடு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லும்போது இல்லை இப்போ நான் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கேன், கண்டிப்பாக என்னோட கஷ்டங்களை யார்கிட்டையாவது சொன்னாதான் என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியும், இந்த சான்ஸ் எனக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அப்புறம் நீ பிஸியாகிட்டீனா வேற யார் நான் இப்படியெல்லாம் புலம்புறத காது கொடுத்து கேட்பாங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஓ நீ அப்படி வரியா சரி இந்தான்னு சொல்லி ஒரு பேப்பரில் விவிஐபி கஸ்டமர், அதாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் மீஜின்னு சொல்லி எழுதி கொடுத்து, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், ரிசர்வ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணா போதும், உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி வைப்பேன், ஸோ ஃபர்ஸ்ட் நீ குடிக்கிறத நிறுத்திட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேருமானு சொல்லி ஹீரோ எப்படியோ பேசி ஹீரோயினை சேஃபா அனுப்பி வச்சிடறான். கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டேங்கிறதுனால மிஸ்டர் பார்க் அகெயின் ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுறதுக்காக போறாங்க. பட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஷெஃப் முடியாதுன்னு சொல்லவும் அப்படியே தவழ்ந்து வந்து காலை பிடிச்சி, ஐயா நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கறதா நினைச்சுக்கோங்க, யானு கெஞ்ச பிச்செல்லாம் தர முடியாதுடா எச்சன்னு சொல்லி ஷெஃப் அவரை வெளியில துரத்தி விட்டுடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ கொடுத்த விவிஐபி கார்டு இருக்கிறதுனால தன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குமே வரா, ஆனா இந்த விஷயம் மிஸ்டர் பார்க்குக்கு தெரியாது இல்லையா, சோ எப்படி உங்க உள்ள வந்தாங்க, யாரை உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. தென் நம்ம ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஈவன் நம்ம ஹீரோவுமே செஃப் செஞ்ச நிறையவே டிஃப்ரெண்டான ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கவும் டக்குன்னு ஹீரோயின் தங்கச்சி யோசிக்காம, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங்க்கு போகலாமான்னு கேட்கவும் அவ்வளோதான் அங்கே இருந்துட்டு இருக்க எல்லாருமே செம ஷாக் ஆகிடுறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியலை, ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்ணவும். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அம்மா தங்கச்சிக்கிட்ட, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஆல்ரெடி தான் மனுஷி ஐடியில, ஸோ இதுக்கப்புறம் நீ ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாட்டில் தான் வாழ்ந்தாகணும், தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரே சவுண்டாக இருக்கு, முக்கியமாக போலீஸ்லாம் வந்துடுறாங்க. ஸோ என்னன்னு சொல்லி வந்து வெளியில் பார்த்தா, லவ் ஃபெயிலியரான சோகத்தில் ஒருத்தன் பில்டிங் மேலே ஏறி நின்று நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு அலப்பற பண்ணிகிட்டு இருக்கான். ஆஹா நம்ம பொண்ணுக்கு ஏற்ற பலிகடா மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ தேடிட்டு இருந்த மாதிரி ஒரு இல்ச்ச வயன் சிக்கிட்டான், ஏதோ லவ் ஃபெயிலியராமா அந்த பொண்ணுக்காக சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு பெனாத்திட்டு இருக்கான். ஸோ நீ அவனை மீட் பண்ணி பேசி உனக்காக சாகிற மாதிரி பண்ணிட்டீன்னா கொஞ்ச நாளையில் நீயுமே ஒரு மனுஷியாக மாறிடலான்னு சொல்லவும், ஏமா இப்படி மென்டல் மாதிரி பேசுகிறீங்க, அவன் எத்தனை நாளாக அந்த பிள்ளைய லவ் பண்ணியிருப்பான்னு தெரியல, அதுக்காக சாகுறானா அதே மாதிரி எனக்காகவுமே சாவானான்னு கேட்கவும், அரைச்சி வாய்முடு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத உடனே இங்கே வான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே ஸ்பாட்டுக்கு வரா. அங்கே அவன் இவளை பார்த்துட்டு, ஏ நீ யாரு எப்படி இங்கே வந்தேன்னு கேட்கவும், நான் இங்கே ரொம்ப நேரமாக தலைக்காய வைக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கேன், நீயும் குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்றியே தவிர குதிக்க மாட்டேறியேப்பா, அதான் பக்கத்தில் வந்து நீ குதிக்கிறியா இல்லை நானே தள்ளி விடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ நான் செத்து போயிட்டா நீங்களாம் வருத்தப்பட மாட்டீங்களான்னு அவன் கேட்க, இவன் பேரு சாம்னு வச்சுப்போம், ஸோ சாம் இப்படி கேட்கவும், நாங்கள் இதுக்காக வருத்தப்படணும், போயும் போயும் ஒரு லவ் ஃபெயிலியருக்காக சூசைட் பண்ணிக்க போற நீ எப்படி வாழ்க்கையில இதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போற, அப்படிப்பட்ட ஒரு கோழையா இந்த சொசைட்டியில நீ வாடுறதுக்கு பதிலா சாகிறது எவ்வளவோ மேல்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா கரெக்டு தான், நான் இப்படி கோழையா இருக்கிறதுனால தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுமே என்னை விட்டுட்டு போனான்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணவும், சரிப்பா என் தலை காஞ்சிருச்சு பசிக்குது வரியா சாப்பிட போலான்னு ஹீரோயின் கூப்பிட இவனுமே கிளம்பிடுறான். அப்புறம் என்ன இருக்கவே இருக்காரே நம்ம இல்ச்சவாய் ஹீரோ, அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து பட்டறைய போட்டுறா. அப்புறம் அவனை பத்தின எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஹீரோ சமகாண்டாகி, உனக்கு இப்ப பாய் ஃப்ரெண்ட் தேவைங்கிறது எனக்கு புரியுது, அதுக்குன்னு இப்படி வாழ தகுதியே இல்லாத ஒரு கோழையவாணி டேட்டிங் பண்ணுவேன்னு கேட்டு கத்தவும், அவனுக்குன்னு மனசு விட்டு பேச ஃப்ரெண்ட் இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, வேலை இல்ல, இருந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கழட்டி விட்டுட்டு போயிட்டா, சோ நான் சாமுக்கு ஆறுதலா இருந்து அவனோட லைஃபையே கம்ப்ளீட்டா மாத்த போறேன்னு ஹீரோயின் சொல்ல, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு ஹீரோ கடுப்பாகிடுறான். அதுவே இங்க நம்ம ஷெஃப் சாமுக்காக ரொம்பவே ஸ்பெஷலான சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு ரொம்ப ஆறுதலா பேசவும், அவனுமே சாப்பிட்டுட்டு அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு,
சே, இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடையும் அன்பான மக்களையும் மிஸ் பண்ணிட்டு நான் சாக பார்த்தேனேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணவும் கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ சாப்பாடை பிரிங்கிட்டு எங்க ஹோட்டல்ல நாங்க சாம்னு பேர் வச்சவங்களுக்கு சாப்பாடு தரமாட்டோம்னு சொல்லி துரத்தி விட்டுறான். தென் நம்ம ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுனால அவங்க அம்மா ஏதோ மறு வீட்டுக்கு வந்த மருமக மாதிரி விதவிதமா சமைச்சு போட்டு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு ரொம்பவே பாசமா பரிமாறவும் இப்படிப்பட்ட ஒரு லைஃப நான் மிஸ் பண்ண பாத்தேனேன்னு சொல்லி திரும்ப இந்த சாம் அழ ஆரம்பிச்சிடறான். பட் நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல. இதுதான் சான்ஸ்னு சொல்லி அவங்க அம்மா சமைச்சு வச்சிருக்க எல்லா சாப்பாடையும் ஒரு புடி புடிச்சிட்டு இருக்கச்ச. சரி விடுங்க தம்பி, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம், ஃபீல் பண்ணாதீங்க. அந்த புள்ள போனா என்ன, இந்த உலகத்துல வேற புள்ளையா இல்ல, இப்ப என்னோட பொண்ணையே எடுத்துக்கோங்க, இன்னும் சிங்கிளா தான் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா அவளை கோத்து விட பாக்கவும் இவங்க ஏன் டைப் இல்லன்னு நம்ம ஹீரோயினையே இந்த சாம் ரிஜெக்ட் பண்ணிடுறதுனால நம்ம ஆளு செம கடுப்பாகி, யார பார்த்து ஓன் டைப் இல்ல, நான் சொல்றேன் நீ தான் என்னோட டைப் இல்ல, நான் தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுவேன்னு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடறா. ஏன் இப்படி பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்க, உன்னை ஒரு மனுஷியா மாத்தணுங்கிறதுக்காக தானே நான் இப்படி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோயினோட அம்மா சொல்ல, இவன் மூலமா தான் நான் மனுஷியாகணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேணான்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. அதாவது இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இந்த குமிகோவை பத்தி பேசி சண்டை போடுறாங்க. பட் இது எதுவுமே புரியாத அந்த சாமு, இப்ப நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கவும் டக்குன்னு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் உஷாராகி, அது ஒண்ணும் இல்ல தம்பி, வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருந்தோம், சரி சரி டைம் ஆயிடுச்சு வாங்க தூங்க போலான்னு சொல்லி சாம செக்ரட்டரி பார்க்கோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. பட் அந்த ஆளு பார்த்தோம்னா யார்கிட்டயுமே ஓட்ட மாட்டாரு, அதாவது தன்னோட திங்ஸை யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாரு, தான் மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டுக்கு சாம் அனுப்பி வைக்கிறதுனால அவரோட பிரைவசி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியே சோகமாகி தரையில வந்து படுத்துக்கிட்டு, இது எல்லாத்துக்கும் நான் பொறுமையா இருக்கனா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஹீரோயினோட அம்மா தான், பிகாஸ் என்னோட இதயம் அவங்க கிட்ட இருக்கு, சோ என்னால அவங்களை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பெனாத்திட்டு இருக்கும் போது இந்த சாம் வந்து பெட்ஷீட் இருக்கா, தண்ணி பாட்டில் இருக்கான்னு கேட்கவும், இங்க பாரு இதுக்கப்புறம் என்கிட்ட நீ ஏதாவது வந்து கேட்ட காதை கடிச்சு வச்சிருவேன், ஒழுங்கா வந்தோமா தூங்குனோமானது தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ண, என்குள்ள இருக்கிற மிருகம் வெளியில வந்து உன்னை சதச்சி சின்ன பின்னமாக்கிறோம்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ மனசு கேட்காம ஹீரோயினை மீட் பண்ணி, நான் உங்ககிட்ட காலையில ஹார்ஷா பேசினதுக்கு ரொம்ப சாரி, பட் நீ என்ன காரணத்துக்காக அந்த சூசைட் பண்ணிக்க போனவனை டேட்டிங் பண்ணிட்டு இருக்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கவும், உண்மை சொல்ல போனோம்னா எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, ஆனா எங்க அம்மா தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஏன்னு ஹீரோ கேட்க, எனக்கு ஒரு மனுஷனா மாறுறதுல இஷ்டம் இல்ல, ஏன்னா மனிதர்கள் எப்பயுமே இன்னொருத்தர சார்ந்துதான் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எக்ஸாம்பிள் ஏதாவது காயம் ஏற்பட்டா கூட அதுல இருந்து அவங்க ரெக்கவர் ஆக இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவைப்படும். பட் நரி ஃபாக்ஸ் அப்படி இல்ல, ஏன் எல்லா விலங்குகளுமே மனிதர்கள் மாதிரி கிடையாது, என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க, அவங்க காயத்தை அவங்களே குணப்படுத்திப்பாங்க, இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. பட் மனுஷங்க வாழ்க்கை அப்படி இல்லையே, பிறந்ததுல இருந்து இறந்து போற வரைக்கும் யாரையாவது சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா இந்த சொசைட்டி மக்கள் எல்லாருமே அதுதான் ப்ரைடா பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணவும், ஹீரோ ஏதோ அவ சாதாரண மனுஷ வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறான். பட் இவ குமிகோ கதை சொல்லிட்டு இருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சாமோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி, இங்க பாருமா நீ பிரேக்அப் பண்ணிட்டு போன சோகத்துல இவன் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணா, அப்புறம் நான் தான் பேசி ஆறுதல் சொல்லி இவனை காப்பாத்தினேன், இவன் இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து நான் டேட்டிங் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன், சோ நீ அகைன் இவன் வாழ்க்கையில வரமாட்டீங்கன்னு கிளாரிஃபை பண்றதுக்காக கேட்கவும், லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணவனு தெரிஞ்சுமே இவனை லவ் பண்றல, உனக்கெல்லாம் தனி தில்லுதான், ஆனா இந்த சாம்பைய உன் கால் தூசிக்கு கூட பெறமாட்டான் அப்படி ஒரு கோலை, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவனை பிரேக்அப் பண்ணிட்டு போனேன், கூடிய சீக்கிரம் நீயும் இவன் கூட பிரேக்அப் பண்ண என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வரும்போது ஹீரோயினோட தங்கச்சி லாக் பண்ணி, வாங்கல அப்படியே ஜாலியா டேட்டிங்க்கு போலான்னு கூப்பிடுவோம், நான் ஏன் உன் கூட வரணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ஹீரோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது, ஓ அப்படியா, பட் இந்த நேரத்துல நான் எப்பயுமே ஃப்ரீயா தானே இருப்பேன், சரி ஓகே இதுக்கப்புறம் டெய்லி மதியானம் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்றதுதான் என்னோட ஒரே வேலைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தங்கச்சி ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்குன்னு எந்த ப்ரைடுமே இல்லையான்னு ஹீரோ கேட்க, ப்ரைடு தானே இதோ பாருங்கன்னு சொல்லி தன்னோட ஹேண்ட்பேக்கை ஒரு டெம்போல தூக்கி போட்டுட்டு, பொதுவா நம்ம ஊர்ல இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே ஹேண்ட்பேக் தான் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க, அதுலயும் இப்ப என்னோட ஹேண்ட்பேக்ல எப்படியும் 1 லட்சத்துக்கு ஒர்த்தான பொருள்லாம் இருக்கும், சோ இதுல இருந்தே நீங்க என்னோட ப்ரைட் என்னங்கறத புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிடுறா. இன்னொரு சைடு சாம கூட்டிட்டு டேட்டிங்காக வந்திருக்க நம்ம ஹீரோயின், இப்ப நாம என்ன பண்ணணும்ங்கிறது உனக்கு தெரியுமான்னு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசவும், தான் கிட்ட ஏதோ கிஸ் கேக்குறான்னு நினைச்சுக்கிட்டு திருதிருன்னு முழிக்கிறான். பட் அவ கொஞ்ச தூரம் ஓடி வந்து, எங்க உன்னால முடிஞ்சா என்ன பிடிப்பாப்போன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ஓடி பிடிச்சி விளையாடுறத மீன் பண்ணி கேட்டிருக்காங்கிறதே இந்த சாம் மரமண்டைக்கு புரிய வருது. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் ஓட இவன் துரத்த, ஆனா அவதான் ஒரு ஃபாக்ஸ் ஆச்சே, சோ ஜம்ப் பண்ணி ரொம்ப வேகமா ஓடிடுறா, அவளோட ஓட்டத்துக்கு இவனால ஈடு கொடுக்க முடியாம டயர்ட் ஆகிடுறான்.
அதுவே இங்க நம்ம ஹீரோ பார்த்தோம்னா இதுக்கு முன்ன தான் படிச்ச ஸ்கூலு, வாழ்ந்த இடம், விளையாண்ட ஏரியான்னு சொல்லி எல்லாத்தையும் வளைச்சி வளைச்சி போட்டோ எடுத்துட்டு தன்னோட மலரும் நினைவுகள் எல்லாம் பத்தி நினைச்சு பார்த்துட்டு சின்ன வயசுல அடிக்கடி போன ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது தான் தான் கூட படிச்ச ஒரு பொண்ணு இந்த ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததும், ஹே லில்லி நீயா, எப்படி இருக்க, நான் தான் ஜோஷ்வா, நம்ம கூட ஆறாம் கிளாஸ் ஒன்னா படிச்சோமேன்னு ஹீரோ சொல்ல, ஏய் பணமரம் ஆளே மாறிட்டடா, எப்படி இருக்க, அப்புறம் இது யாரு, உன்னோட கேர்ள் ஃபிரெண்டான்னு லில்லி கேட்க, ஐயா இந்த பொம்பளை யாருங்கிறதே எனக்கு தெரியாது. சரி நீ எப்படி இருக்கன்னு கேட்டு விசாரிக்கும் போது ஒரு சில பசங்களாம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வரவும் ஹீரோயின் தங்கச்சி சமகாண்டாகி, டே எல்லாரும் போங்கடான்னு சொல்லி விரட்டுறா. நீங்க இப்படி என்னோட ரெகுலர் கஸ்டமரை விரட்டினா நான் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு லில்லி கேட்க, இன்னைக்கு நீங்க செய்யற எல்லா ஃபுட்டையுமே நான் வாங்கிக்கிறேன், நான் பே பண்றேன்னு நம்ம ஹீரோயின் தங்கச்சி ரிப்ளை பண்ணவும், யார் சாப்பிட்டா என்ன நமக்கு தேவை காசுதான்னு சொல்லி லில்லியுமே உங்க ஹோட்டல்ல இருக்கிற எல்லா சாப்பாடையும் ஹீரோக்காக சமைச்சு வைக்கிறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கிறச்ச இந்த லில்லியை லவ் பண்ணிருப்பாரு. சோ நான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே டெய்லி உன்னை பாக்குறதுக்காக இங்க வருவேன், நீ தான் என்ன கண்டுக்கவே மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு என்ன பண்றது, நீ என்கிட்ட அப்பவே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம ரெண்டு பேருமே கப்பிள்ஸ் ஆகியிருக்கலான்னு லில்லி சொல்ல, இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயின் தங்கச்சிக்கா செம்ம காண்டாகுது. அதே நேரம் 4 மணி ஆகிறதுனால, சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லி எழுந்திருக்கும் போது லில்லி ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க தானே இந்த எல்லா ஃபுட்டுக்குமே பே பண்றேன்னு சொன்னீங்க, காசை வச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்லவும், ஆமால மறந்தே போயிட்டேன், இதோ இருங்கன்னு சொல்லி காசு எடுக்கிறதுக்காக பேக பார்த்தா காணும், எப்படி இருக்கும், அதான் நம்ம மேடம் கெத்து காட்டுறதுக்காக டெம்போல தூக்கி போட்டாங்கல்ல. சோ வசமா மாட்டிக்கிறா, எங்க நம்மள பில் கட்ட வச்சிருவாளோன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நைஸா எஸ்கேப் ஆகிடுறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினை வர வச்சு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் லில்லி நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை வெளியவே விடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறா, அப்போதான் அவளுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஜோசன் பீரியட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கல்ல அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரதுனால பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு, நீங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் சின்ன பையனா இருந்தப்போ இந்த ஏரியாவில் தான் இருந்தோம், அப்போ இவ்வளோ வீடெல்லாம் இருக்காது, ரொம்பவே பிளசண்டா பீஸ்ஃபுல்லாக இருந்தது, அதோ அதோ அங்கதான் என்னோட தாத்தா ஸ்ட்ராபெரி தோட்டம் வச்சிருந்தாருன்னு ஹீரோ சொல்ல, ஆமா ஆமா எனக்கு கூட நல்லா தெரியும், ஏன்னா அந்த தோட்டத்துல விளையிற எல்லா ஸ்ட்ராபெரிஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா 100 வருஷங்களுக்கு முன்னாங்க இருந்த ஒரு புத்தர் கோவில்ல அடிக்கடி இந்த மரம் எல்லாம் நடுவாங்க, செடி எல்லாம் நடுவாங்க, சோ அந்த மண் ரொம்ப ரொம்ப தன்மையா, எப்படிப்பட்ட செடி போட்டாலுமே அங்க சூப்பரா விளைச்சல் இருக்கும்னு நம்ம ஹீரோயின் ஏதோ நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றா. ஏன்னா அவதான் 100 வருஷமா உயிரோட இருந்துட்டு இருக்கா இல்லையா, ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாதே, சோ எப்படி நீங்க எல்லாத்தையும் கண்ணால பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றீங்கன்னு கேட்கவும் ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல, ஐயோ வாய கொடுத்து வசமா மாட்டிக்கிட்டோம் போலன்னு சொல்லி திருதிருன்னு முழிக்கிறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுல நடக்க போற ஒரு பெரிய பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயினோட அம்மா செஃப்பை இன்வைட் பண்ணி சமைக்க சொல்லவும் அவருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி குக் பண்றாரு. ஆனா இந்த கொலாபரேஷன் நம்ம செக்ரட்டரி பார்க்குக்கு பிடிக்கல, ஏன்னா அவருக்கு நம்ம ஹீரோயின் அம்மா மேல பயங்கரமான கிரஷ் இருக்கிறதுனால யார் அவங்க கூட பேசினாலுமே ஒரு மாதிரி காண்டாகிடுவாரு. ஸோ அந்த டென்ஷன்ல இருக்கும்போது, எனக்கு சமைக்கிறதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை, பட் எப்பயுமே எனக்கு ஹெல்ப்புக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கணும்னு ஷெஃப் சொல்ல, ஓ அப்படியா, இதோ இந்த செக்ரட்டரி பார்க் சும்மா தான் வெட்டியா இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா கோத்து விட்டுறாங்க. சோ வழக்கமா இந்த செஃப்ஸ் எல்லாம் அதே எடுத்துருவாங்க இதே எடுத்துருவாங்கன்னு ஆர்டர் போடுவாங்கல்ல, அதே மாதிரி இப்ப இங்க நம்ம செஃப் சொல்லவும் செக்ரட்டரி பார்க்குக்கா கடுப்பா வருது, உப்பு எடுத்து கேட்டா சர்க்கரை எடுத்து குடுக்கறாரு, ஆஸ்பரகஸ் கேட்டா பிரக்குலை எடுத்து குடுக்கறாரு, பாவம் நம்ம செஃபுமே போனா போது போனா போதுன்னு ரொம்ப கண்ட்ரோலா தான் இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரால் முடியல, ரொம்பவே கோவமா, யோ லூசு சீக்கிரமா போய் கெச்சப் எடுத்துருவாயான்னு சொல்லவும், இங்க பார் நான் ஹீரோயின் அம்மாக்காக மட்டும்தான் பொறுமையா இருக்கேன், அவங்கள தவிர வேற யாருமே எனக்கு ஆர்டர் போடக்கூடாது, என்ன புரியுதான்னு கேட்டு அந்த கெச்சப் அமுக்கவும் அது அப்படியே பிதுங்கி கொட்டுது. ஆத்தி ஆளு பார்க்க டம்மி பீஸ் மாதிரி இருக்கான், ஆனா பயங்கரமான ஆளா இருக்கான்னு சொல்லி ஷெஃபே பார்த்து பயந்துடுறாரு. இங்க தனியா நடந்து வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கும் போல, சோ டக்குன்னு மயக்கம் போட்டு வந்துடுறான். இதை நோட்டீஸ் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து வீட்டுல வீட ட்ரை பண்ணும் போது அவனுக்கு மூச்சு விட ரொம்பவே கஷ்டமா இருக்கவும், ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி சிபிஆர் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோவை சேஃபா வீட்டுல விட்டுட்டு போயிடுறான். தென் அந்த சாம் கூட ஹில் கிளைம்பிங்காக போகும்போது நம்ம ஹீரோயின் குள்ள இருந்துட்டு இருக்க அந்த கெட்ட குணம், அதாவது ஒரு பர்சன் குள்ள எப்படியும் ஒரு நல்ல கேரக்டர் அண்ட் கெட்ட கேரக்டர் இருப்பாங்கல்ல, சோ அந்த நெகட்டிவான கேரக்டர் வெளியில வந்து, இதுக்கு முன்ன நீ ஒரு பொண்ணுக்காக சூசைட் பண்ணிக்க பாத்தீல, அதே மாதிரி எனக்காகவும் சூசைட் பண்ணிப்பியான்னு ஹீரோயின் கேட்க, ஆனா என்னமா நீ இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள சூசைடு பிரேக்அப் எல்லாம் பேசிட்டு இருக்கியேன்னு சாம் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அது ஒண்ணும் இல்லப்பா, எப்ப வேணாலும் நம்ம மைண்ட் மாறலாம், சோ அந்த மாதிரி உனக்கு ஏதாவது சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா அதோ அங்க தெரியுது பாரு ஒரு மலை, அதுல இருந்து குதிச்சிரு, அப்படி இல்லனா இங்க இருக்கு பாரு ஒரு இலை, இதை கடிச்சு சாப்பிட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செத்து போயிடலான்னு ஹீரோயின் சொல்ல, ஐயோ இவ இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் டேட்டிங்கே வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி அவன் பயந்து போய் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து செமையா அடிபட்டுறதுனால ஐயோ அம்மானு கதற ஆரம்பிக்கிறான்.
அப்போ நம்ம ஹீரோயின்குள்ள இருந்துட்டு இருக்க அந்த நெகட்டிவான கேரக்டர் வெளியில வந்து, இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க சரியான சான்ஸ், இதை மிஸ் பண்ணிட்டு அடுத்த வாய்ப்புக்கெல்லாம் காத்துட்டு இருக்காத, சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாம அவனை கொண்டு லிவர் எடுத்து கடிச்சு சாப்பிட்டுன்னு சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணுது. அதுவே நல்ல கேரக்டர், தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, ஏன்னா அவன் உன்னை உண்மையா லவ் பண்ணல. இப்போ வரைக்கும் அவன் மனசுல இருக்கிறது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும்தான். இன்கேஸ் நீ அவனை கொண்டுட்டினா அது நம்ம எத்திக்ஸ மீறுற மாதிரி ஆகிரும், நமக்குன்னு கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும் நம்ம ஹீரோயினால டிசிஷன் எடுக்கவே முடியல. சோ கொள்ளலாமா வேணாமா, கொள்ளலாமா வேணாமா, கொள்ளலாமா வேணாமான்னு சொல்லி பயங்கரமான கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் எப்படியோ அந்த நல்ல கேரக்டர் வின் பண்ணிடுறதுனால சமையாடிப்பட்டு வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்க சாமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு போகும்போது, ஒரு பொண்ணு நீ இவ்வளோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக ரொம்ப தைரியமா பெரிய பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கிற, ஆனா நான் கோலை மாதிரி ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி சூசைட் பண்ணிக்க பார்த்துருக்கேன். அதுக்கு நான் ஒன்றும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை குறை சொல்ல விரும்பல, ஏன்னா அவள் என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துருப்பா, ஆனா நான் அந்த எந்த விஷயத்தையுமே பூர்த்தி பண்ணல. இப்பதான் நான் என்னென்ன தப்பு பண்ணங்கிறதே எனக்கு புரியுது. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இருக்க போறதில்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த மாதிரி நான் இருக்க போறேன். ஈவன் உன்னையும் என்னால் கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியல, நானும் எப்படியாவது டேட்டிங் பண்ணி பார்த்து ஓகே பண்ணலாம்னு தான் நினைச்சேன், பட் என்னால் என் பழைய கேர்ள் ஃப்ரெண்டை மறக்க முடியல. ஸோ என்ன நீ தப்பா எடுத்துக்காத, கண்டிப்பா என்ன மாதிரியே ஒரு நல்ல பையன் உனக்கு பாய் ஃப்ரெண்டா அமைவான்னு சொல்லி தன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக சாம் ஓடிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கே தெரியாம அவன் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கச்ச அவனுக்கு பயங்கரமா வேர்க்கிறதுனால தொடச்சி விடலான்னு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதே மாதிரி ஒரு டைம் ஜோசன் பீரியட்ல இருந்தப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். ஹீரோயின் அவனை ரொம்பவே அக்கறையா பாத்துக்குவா. அப்போ அங்க வர நம்ம ஹீரோயினோட அம்மாவும் தங்கச்சியும், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, மனிதர்களை நாம கொன்னு அவங்களோட ஈரலை கடிச்சு சாப்பிடணும், இதுதான் நம்மளோட விதி, ஆனா நீ இன்னும் மனுஷியாகல அப்படி இருக்கச்ச, எப்படி இன்னொரு மனுஷனை காதலிக்கலாம், உனக்கு அவனை சாப்பிட மனசு இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துருன்னு ஹீரோயினோட தங்கச்சி கேட்க, முடியவே முடியாது, இது வரைக்கும் நான் லிவருக்காக எத்தனையோ பேரை கொலை பண்ணிருக்கலாம், ஆனா என்னால இவனை கொலை பண்ணவே முடியாதுன்னு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையுமே இப்ப நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றா. ஓகே அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த எபிசோட பத்தின உங்க தாட்ஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் வீடியோஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.